ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் 16, 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். நிதிஷ் டு டேக் ஓத்தஸ் பீகார் சீஃப் மினிஸ்டர் அகெயின் டுடே. நமக்கு தெரியும், ரீசெண்டாக பீகாரில் அசம்பிளி எலெக்ஷன் நடந்திருந்துச்சு. பீகாரோட சீஃப் மினிஸ்டராக நிதிஷ்குமார் இன்னைக்கு பதவியேற்க போகிறாரு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். இல்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட ஓத்தை இன்னைக்கு எடுக்க போறாரு அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் பதவி ஏற்கிறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த ஓத் உறுதிமொழியை யார் முன்னாடி எடுத்துப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டோட கவர்னர் முன்னாடி தான் எடுத்துப்பாரு. ஆர்டிகிள் 164, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகிள் 164ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி சீஃப் மினிஸ்டர் ஷால் பி அப்பாயிண்டட் பை த கவர்னர். கவர்னர் தான் சீஃப் மினிஸ்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு. மெஜாரிட்டி பார்ட்டி லீடர் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். இதே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்களா, பிரைம் மினிஸ்டர் அவங்களோட ஓத்த வந்து யார் முன்னாடி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா பிரசிடென்ட். பிரசிடென்ட் தான் பிரைம் மினிஸ்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 75, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மெகா ட்ரேட் பிளாக் ஆர்சிஇபி டேக்ஸ் ஆஃப். RCEP அப்படின்னா ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். இந்த அக்ரிமெண்ட் வந்து சண்டேல இருந்து செயல்பாட்டுக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த அக்ரிமெண்ட்டை எப்போ ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா 2012 கம்போடியால தான் இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ப்ரப்போஸ் பண்ண டைம்ல இந்த அக்ரிமெண்ட்ல எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 16 கண்ட்ரீஸ். அதுல 10 கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா இந்த ஏசியான் குரூப்பிங்ல இருக்கிற 10 கண்ட்ரீஸ், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன், இந்த குரூப்பிங்ல இருக்கிற 10 கண்ட்ரீஸ். அதுக்கப்புறமா ஒரு 6 கண்ட்ரீஸ் யாரெல்லாம் அப்படின்னா இந்தியா, சைனா, நார்த் கொரியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இவ்வளோ கண்ட்ரீஸ் இருந்துச்சு. இது வந்து ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அதாவது இந்த அக்ரிமெண்ட்ல நம்ம சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற மற்ற கண்ட்ரீஸை நம்ம கண்ட்ரில ஃப்ரீயா ட்ரேட் பண்ண விடணும். அதே மாதிரி நம்மளும் உங்க கண்ட்ரில ஃப்ரீயா ட்ரேட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா நார்த் கொரியா அண்ட் ஜப்பான் எடுத்துக்கோங்க. இப்ப நார்த் கொரியாவும் இந்த அக்ரிமெண்ட்ல இருக்காங்க, ஜப்பானும் இந்த அக்ரிமெண்ட்ல இருக்காங்க. இப்ப ஜப்பான் வந்து ஒரு பொருளை வந்து நார்த் கொரியாவுக்கு விற்க போறாங்க அப்படின்னா நார்த் கொரியா அவங்கள வந்து ஃப்ரீயா வந்து விற்க விடணும். அதாவது அவங்க மேல நிறைய டாக்ஸ் எல்லாம் போடக்கூடாது, நீங்க இவ்வளவுதான் விற்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஃப்ரீயா விட்டுறணும். அதே மாதிரி நார்த் கொரியா ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஜப்பானுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா ஜப்பானும் அதே மாதிரியான ஃப்ரீடம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இதுதான் வந்து இந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற பேசிக்கான கான்செப்ட். இந்த அக்ரிமெண்ட் பத்தி டிஸ்கஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. 2019ல என்னாச்சுன்னா இந்தியா இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து நாங்க வெளியே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஏன் வந்து இந்தியா இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமான ரீசன் அப்படின்னா சைனா ஒரு ரீசனா இருந்துச்சு. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா சைனா நம்மளோட ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப், நம்மளை விட அவங்க நிறைய பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க நிறைய பொருட்களை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அவங்களால அந்த பொருட்களை கம்மியான ரேட்ல வந்து கொடுக்க முடியும். ஆனா நம்ம கண்ட்ரி அந்த அளவுக்கு பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப் கிடையாது, நம்மளால அவ்வளோ கம்மி ரேட்ல கொடுக்க முடியாது. இப்ப நம்ம இந்த அக்ரிமெண்ட்குள்ள போயிட்டோம்னு வைங்களேன், சைனா வந்து அவங்களோட பொருட்களை கம்மி ரேட்ல வந்து இந்தியாவில் கொண்டு வந்து விற்பாங்க. அது வந்து ஒரு ஸ்விட்சாக இருக்கலாம், ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கலாம், அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி ரேட்டில் விற்பாங்க. இதே வந்து இந்தியாவில் இருக்கிற டொமஸ்டிக் மேனுஃபேக்சரரால் அந்த கம்மியான ரேட்டுக்கு வந்து விற்க முடியாது. அப்போது நம்மளோட பொருட்கள் நம்ம வாங்க மாட்டோம், நம்ம பீப்புள் எல்லாம் அந்த பொருள் தான் விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சைனா ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப வாங்குவோம். இந்த மாதிரி சைனா பொருட்கள் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து நிறையா வந்துடும்ல, இது ஒரு ரீசனாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா இந்தியா வந்து ஒரு டிமாண்ட் வச்சுருந்தாங்க. அதாவது ஜப்பான், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி டெவலப்ட் கண்ட்ரீஸ் கிட்ட எங்கள் கண்ட்ரிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் கண்ட்ரீஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து படிக்க வரணும், ஸோ இமிக்ரேஷன் லாஸை வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் இந்தியாவோட கன்சர்னாக இருந்ததுனால இந்தியா வந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ இந்த ஆர்டிக்கலில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து எப்போ வேணாலும் வரலாம், இந்த ஆர்சிபியோட டோர்ஸ் வந்து இந்தியாவுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியா இப்போவும் வந்து இந்த அக்ரிமெண்ட்குள்ள போகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா சைனா கூட நமக்கு இப்போவும் வந்து கான்ஃபிளிக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, மிலிட்டரி டென்ஷன்ஸ் வந்து இருக்கு, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் போயிட்டு இருக்கிறதுனால அது வந்து தெரியல, நம்ம ஃபியூச்சர்ல வந்து நியூஸ்ல வந்து பாத்துக்கலாம். அடுத்து எடிட்டோரியல் ப்ரொடெக்ட் அவர் ரிபப்ளிக் மை லார்ட்ஸ்.
இது வந்து ஜுடிஷியரி பத்தி ஒரு எடிட்டோரியல். இதுல ஃபுல்லா வந்து நம்ம படிக்க தேவையில்லை. இதுல வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான், என்ன அப்படின்னா, ஜுடிஷியரி வந்து அவங்களோட ரோல்ல இருந்து விலகி போயிட்டு இருக்காங்களோ அப்படின்னு இந்த ஆத்தர் வந்து கேட்டிருக்காரு. இவரு எந்த இஷ்யூ பேஸ் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னா, ரிபப்ளிக் டிவியோட எடிட்டர் மேனேஜிங் டைரக்டர் அர்ணப் ஹவுசாமி, இவர் மேல ஒரு கேஸ் இருக்கும். அதாவது ஒருத்தரை வந்து தற்கொலைக்கு தூண்டினாரு அப்படின்னு ஒரு கேஸ் இருக்கும். இந்த கேஸ்ல வந்து ஹைகோர்ட் வந்து இவருக்கு வந்து பெயில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் வந்து பெயில் கொடுப்பாங்க. அதாவது நவம்பர் 11ல ஒரு ஃபுல் டே இவர் கேஸை வந்து விசாரிச்சு இவருக்கு சீக்கிரமா வந்து பெயில் கொடுத்துட்டாங்களாம். அதுதான் இந்த ஆத்தர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, கோர்ட்ல வந்து நிறைய கான்ஸ்டிடியூஷனலி இம்பார்ட்டன்ட் கேசஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கும் போது, இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கான கேஸை வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஏன் சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிக்கிறாங்க? கோர்ட்டோட முக்கியமான ரோலே என்ன அப்படின்னா, கவர்மெண்டோட ஆக்ட்ஸை வந்து ரிவ்யூ பண்றது, இதுதான் அவங்களோட முக்கியமான ரோல். ஆனா அதை விட்டுட்டு அவங்க பிரைவேட் டிஸ்பியூட்ஸ்க்கு பஞ்சாயத்து பண்ண போயிட்டாங்க அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுல வந்து ரெண்டு ஆர்டிகல் கொடுத்திருக்காங்க, ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226. இந்த ஆர்டிகல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பிரிலிம்ஸ்க்கு கேட்பாங்க, அதுக்கப்புறமா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஆர்டிகல் 32 அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட் வயலேட் ஆகும்போது நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போய் பெட்டிஷன் வந்து போடலாம். சுப்ரீம் கோர்ட்க்கு வந்து ரிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ற அதிகாரம் வந்து இருக்கு. அதே மாதிரி ஹைகோர்ட்டுக்கும் ஆர்டிகல் 226க்கு கீழே ரிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றதுக்கான அதிகாரம் வந்து இருக்கு. இதுல ஹைகோர்ட் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் இல்ல, வேற ஏதாவது லீகல் ரைட்ஸ் வந்து வயலேட் ஆகுச்சு அப்படின்னா கூட அவங்க வந்து ரிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம். இப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் லீகல் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், இந்த மாதிரி 6 ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இதை தவிர நிறைய ரைட்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ரைட் டு ஓட், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற மற்ற ரைட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம லீகல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைட்ஸ் வயலேட் ஆகும் போது கூட ஹைகோர்ட் வந்து ரிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகும் போது மட்டும் ரிட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கிளைம்ஸ் ஆஃப் 1200 ட்ரைபல்ஸ் ரிஜெக்டட். அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தே பாத்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரில நிறைய ஃபாரஸ்ட் சம்பந்தமான ஆக்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பிரிட்டிஷ் பீரியட்ல பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரஸ்ட்டை வந்து பிரைவேட்டைஸ் பண்ணுவாங்க. இதனால அங்க காலங்காலமா தங்கிட்டு இருந்த ட்ரைபல்ஸ் எல்லாம் வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. இதனாலதான் வந்து சந்தல் ரிப்பெல்லி இந்த மாதிரி நிறைய ட்ரைபல் அப்ரைசல்ஸ் எல்லாம் நடக்கும். இது வந்து நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். இப்போ நம்ம கண்ட்ரில இருக்கிற ரெண்டு முக்கியமான ஃபாரஸ்ட் ஆக்ட் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட், அதுக்கப்புறமா வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட். இந்த ஆக்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் எந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவையும் ப்ரொடெக்டட் ஏரியா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்டுக்கு கீழே எந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவையும் வந்து நேஷனல் பார்க்காவோ வைல்ட் லைஃப் சாங்சுரியாவோ இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு இடத்த வந்து நேஷனல் பார்க்காவோ வைல்ட் லைஃப் சாங்சுரியாவோ அனௌன்ஸ் பண்ணும்போது, இவ்வளோ நாளும் அங்கே தங்கிட்டு இருந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்கல்ல. அவங்க அந்த இடத்த தான் நம்பிட்டு இருந்திருப்பாங்க, அங்கே தான் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே இருக்கிற பொருட்களை வித்து தான் அவங்களோட வாழ்வாதாரமே இருந்திருக்கும். அப்போ அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்களோட ரைட்ஸ் வந்து பறிக்கப்படுதுல, அதை வந்து கொடுக்கணும்ல, அதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான் என்ன அப்படின்னா, ட்ரைப்ஸ் அண்ட் அதர் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ஆக்ட். இதை வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லலாம், இல்லை ட்ரைபல்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு இடத்த நேஷனல் பார்க்காக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கிற ட்ரைபல்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அவங்களோட ரைட்ஸை வந்து கிளைம் பண்ணி நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட பெட்டிஷன் வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது நாங்கள் வந்து இவ்வளோ நாளும் இங்கே தான் இருந்துட்டுருக்கோம், எங்களுக்கு இதுதான் வந்து வாழ்க்கை, அதனால இங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை அவங்க தேன் எடுத்து தான் அவங்களோட வாழ்வாதாரம் இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் இனிமேயும் அதை வந்து எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் அலோவ் பண்ணணும். இந்த மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பெட்டிஷன் வந்து கொடுப்பாங்க. இந்த பெட்டிஷனை வந்து பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு கன்சர்ன் அத்தாரிட்டிஸ் வந்து இதுக்கு வந்து பர்மிஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் மைசூரில் வந்து நிறைய ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ரைட்ஸ்க்காக கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் நிறைய பெட்டிஷன்ஸை வந்து இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து ரிஜெக்ட் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பாக இருக்குது, அவங்க ஒழுங்காக வந்து ரிவ்யூ பண்ணுறது கிடையாது அப்படின்னு என்ஜிஓஸ்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அருணாச்சல் ரெக்கார்ட்ஸ் பெஸ்ட் செக்ஸ் ரேஷியோ மணிப்பூர் த ஒஸ்ட் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Vital Statistics of India based on Civil Registration System. இதுதான் அந்த ரிப்போர்ட். இது வந்து 2018க்கான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படின்னா என்னன்னா, இப்போ
1000 மேல்ஸ்க்கு எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோ பெண் குழந்தைகள் வந்து பிறக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரேஷியோ. இதில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் வந்து 1000 மேல்ஸ்க்கு வந்து 1084 ஃபீமேல் சில்ட்ரன்ஸ் வந்து பிறந்துட்டு இருக்காங்க. இதில் வந்து ஒஸ்டா இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர் தான் ஒஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு எவ்வளோ இருக்குது, இந்த ரிப்போர்ட்டில் செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்நாடு வந்து 933 வந்து இருக்குது, 339 ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, இப்போ ஒரு குழந்தை பிறக்குது இல்லை ஒருத்தங்க இறக்குறாங்க அப்படின்னா நம்ம பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் டெத் சர்டிஃபிகேட் வந்து வாங்குவோம். அதானே இதை வந்து நம்ம குழந்தை பிறந்து 21 டேஸ்க்குள்ளே வாங்கணும் அப்படின்னு தான் நம்ம கவர்மெண்ட் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. 21 டேஸ்க்குள்ளே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கிடச்சிரும். இல்லை நீங்கள் 1 மந்த் ஆகி அப்படி வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை 1 இயருக்குள்ளே வாங்குறீங்க, 1 மாதம் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கன்சர்ன் அத்தாரிட்டிகிட்ட வந்து ரிட்டன் பர்மிஷன் எல்லாமே வாங்கணும். இதே 1 இயருக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோர்ட்டில் போட்டுட்டு தான் பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுக்க முடியும், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மினிஸ்ட்ரி சீக்ஸ் ஃபீட்பேக் ஆன் டிராஃப்ட் சோஷியல் செக்யூரிட்டி ரூல்ஸ். லேபர் மினிஸ்ட்ரி சோஷியல் செக்யூரிட்டி கோடுக்கான டிராஃப்ட் ரூல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கான சஜஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சோஷியல் செக்யூரிட்டி கோட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய லேபர் லாஸ் வந்து இருக்குது, அதுவும் பிரிட்டிஷ் பீரியடில் வந்து அவங்க எக்கச்சக்கமான லேபர் லாஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அதை தான் வந்து நம்ம இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நிறைய லேபர் லா இருக்கிறத கம்மியாக்கி ஒரு 4 கோட்ஸாக வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரே ஒரு ஆக்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வந்து லா அப்படின்னு சொல்லுவோம். இது இதே 10-15 ஆக்ட் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா அதுதான் வந்து கோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 4 கோட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆன் வேஜஸ், வேஜஸ் சம்மந்தமாக இருக்கிற எல்லா ஆக்ட்ஸும் இந்த கோடுக்கு கீழே கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி இந்த ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் கோட், இந்த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி, இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட், இதுதான் அந்த 4 கோட். இதே வந்து சோஷியல் செக்யூரிட்டி கோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு கீழே வந்து மொத்தம் 9 ஆக்டை ஒன்றா ஆக்கி ஒரே கோடாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. 9 ஆக்ட்னா எதெல்லாம் வரும்னா இப்போ மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட், அதுக்கப்புறமா ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட், ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஆக்ட், இந்த மாதிரி 9 ஆக்ட்ஸை வந்து சேர்த்து இந்த சோஷியல் செக்யூரிட்டி கோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான டிராஃப்ட் ரூல்ஸை தான் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான சஜஷன் வந்து கேட்டிருக்காங்க. சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்கறது, பென்ஷன் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து சோஷியல் செக்யூரிட்டிக்கு கீழே தான் வரும். இப்போ இந்த புது கோடு மூலமா அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்லாம் ஆர்கனைஸ் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தான் கிடைக்கும், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவங்களுக்கு தான் இந்த மாதிரி மெட்டர்னிட்டி பெனிஃபிட், பென்ஷன், அதுக்கப்புறமா ரெஜிஸ்டர் பண்ண கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த கோட் மூலமா அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கும் இது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியா யூஎஸ் கீன் ஆன் ட்ரெய்னிங் பீஸ் மிஷன்ஸ். இந்த ஆர்டிக்கல்ல யூனைடெட் நேஷனோட பீஸ் கீப்பிங் மிஷன் பத்தி போட்டிருக்காங்க. இது வந்து யூனைடெட் நேஷன் அப்படின்னா என்னன்னா இப்போ நிறைய கண்ட்ரீஸில் வந்து நிறைய இன்டர்னலாக நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ், ஹாங்கோ, சூடான் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டுக்குள்ளேயே நிறைய கலவரங்கள், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து அந்த நாட்டில் வந்து நிலையான ஒரு அமைதியை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த பீஸ் கீப்பிங் மிஷனோட எய்ம். இதுக்காக யுனைடெட் நேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேறு நிறைய கண்ட்ரீஸ் இருக்கும்ல, அந்த கண்ட்ரீஸில் இருந்தெல்லாம் மிலிட்ரி மேன்ஸ், போலீஸ் மேன் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல அந்த கண்ட்ரியில கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை வந்து இந்த ட்ரூப்ஸ்லாம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் கீப்பிங் மிஷனுக்கு கன்சிஸ்டண்டா நிறைய ட்ரூப்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்காங்களாம். இந்தியாவோட ட்ரூப்ஸ் பார்த்தீங்கன்னா 8 கண்ட்ரீஸில் இருக்காங்க, மொத்தம் 5424 ட்ரூப்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸும் வந்து நிறைய ட்ரூப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. யூஎன் பீஸ் கீப்பிங் மிஷனில் வந்து 27% ட்ரூப்ஸ் வந்து யூஎஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவும் யூஎஸும் பார்த்தீங்கன்னா 2016 ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அங்கே தான் எல்லா கண்ட்ரீஸும் அவங்களோட ட்ரூப்ஸை கொண்டு போய் நிறுத்துவாங்க. இதே வந்து ஆப்பிரிக்காலையும் போலீஸ்
மிலிட்ரிலாம் இருக்கும்ல, அவங்க மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்க ட்ரூப்ஸையும் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்காக யூஎன் பீஸ் கீப்பிங் கோர்ஸ் ஃபார் ஆப்ரிக்கன் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது மூலமாக ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கிற போலீஸ் ட்ரூப்ஸ் இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் வந்து கொடுக்கறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கால்ஸ் ஃபார் எ பேன் ஆன் ஒப்பீனியன் போல்ஸ். ஃபார்மர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் குரேஷி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒப்பீனியன் போல்ஸை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கருத்து கணிப்பெல்லாம் எடுப்பாங்கல்ல, இவங்க தான் வின் பண்ணுவாங்க, நிறைய காலேஜஸ்ல இருந்துலாம் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒப்பீனியன் போல்ஸை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ஒப்பீனியன் போல்ஸ் பீப்புளை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம நியூஸ்ல பாக்குறோம், இந்த காலேஜ் கருத்து கணிப்பு படி இந்த கட்சி தான் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்மளோட மைண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்ல, இவங்க தான் வின் பண்ணுவாங்க போல, நம்மளே இவங்களுக்கே போட்டுருவோம் அப்படின்லாம் நமக்கு தோணல. இந்த மாதிரி பீப்புளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ இதை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நியூஸ் அனாலிசிஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி July 26 லாஸ்ட்டாக நம்ம அனாலிசிஸ் போட்டிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நிறைய பர்சனல் இஷ்யூஸ்னால என்னால் போட முடியல. இதுக்கப்புறம் நான் டெய்லி வந்து நியூஸ் அனாலிசிஸ் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு நானும் இன்னைக்கு தான் வந்து நியூஸ் பேப்பரை வந்து ஒழுங்காக ரீட் பண்ணேன். ஸோ ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக வந்து அனாலிசிஸ் போட வந்து ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.